ஹாய் வணக்கம். சாரி, கொஞ்ச நாள் எம்ஐஏயாக இருந்துட்டேன், மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். ஆனால் இல்லை, சோஷியல் மீடியாவில் தான் எம்ஐஏ, ரியல் லைஃப்பில் நிறைய ஆக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அந்த எல்லா ஆக்ஷனையும் உங்களோட தினசரி ஒரு போஸ்ட்டாக பகிர்ந்துக்க இருக்கேன். இந்த ஆக்ஷன் எப்போ தொடங்கியதுன்னா ஜூன் நிறைவு வாரம் முதல். ஆனால் திங்களும் வியாழனும் மட்டும் இந்த போஸ்ட் வராது, ஏன்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே குரல் முதல்ல யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் மமத்தி ஸ்டைல் சேனலில். அதனுடைய டீசர் தான் சோஷியல் மீடியாவில் வரும், அது உங்களுக்கு தெரியும். நாளை முதல் குரல் முதலுடைய அப்லோட்ஸும் மீண்டும் தொடங்கும், அதையும் தவறாமல் பாருங்கள். ஆனால் ஜூன் நிறைவு வாரத்திலேருந்து என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். எனக்கு இரண்டு கனவுகள் இருந்தது. ஒன்று, நியூரோ சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் இல்லை எழுத்தாளர் ஆகணும் என்பது. நான் மெடிக்கல் காலேஜ் போனேன், ஆனால் நான் டாக்டர் இல்லை, அது வேற கதை, இன்னொரு நாளைக்கு. ஆனால் எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற கனவு என்றைக்குமே கூட தான் வந்தது. பேனாவை பேப்பரில் வச்சு நம்முடைய எண்ண ஓட்டத்திலிருந்து எழுதணும்னா எழுத்தாளர், எழுதுறவங்க எல்லாரும் எழுத்தாளர். ஆனால் அதற்கு அடுத்தபடி பப்ளிஷ்ட் எழுத்தாளர் என்பது தான் அந்த கனவு. இப்போ நனவாயிருக்கு, தேங்க்ஸ் டு ரீடோமேனியா பப்ளிஷிங். ஒரு புத்தகம் பப்ளிஷ் ஆகி வெளியே வரணும்னா அதனுடைய பின்னணியில் ஏராளமாக வேலை இருக்குது. பார்க்க கிளாமரஸாக இருக்கலாம், ஃபினிஷ் ப்ராடக்ட் பிரமாதமாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னணியில் நாம் சிந்தும் உதிரமும் கண்ணீரும் முயற்சியும் ஏராளம், அது எல்லாவற்றை பற்றியும் பேச போகிறோம். முதற்கண், பப்ளிஷர் நம்முடைய மேனுஸ்கிரிப்டை எடுத்து வாங்கி படித்து அதை அவங்களுக்கு பிடிக்கணும். என்னுடைய மேனுஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து நானாக ஆக்சுவலி அனுப்பலை, என்னுடைய ஒரு நண்பர் இன்னொரு நண்பருடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு போகும்பொழுது, நீங்கள் எழுதுவீங்கன்னு தெரியும், இது வரைக்கும் நீங்கள் எழுதினதெல்லாம் என்கிட்ட கொடுங்க, என்னுடைய பப்ளிஷர் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போகிறேன்னு கேட்டார். அதனால் கொடுத்துட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அஸ்வின் அண்ட் அஸ்வின். நான் எழுதி வைத்திருந்த பல புத்தகங்களிலிருந்து 7 மேனுஸ்கிரிப்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பினேன். ரீடோமேனியா பப்ளிஷிங்குடைய ப்ரொப்ரைட்டர் திபாங்கருக்கு அது சென்றடைஞ்சது. தேங்க்யூ திபாங்கர், ஏன்னா அவருக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பப்ளிஷ் செய்வோம், இதில் சிலவற்றை தொடராக நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், அதனால் மேலும் நீங்கள் எழுதணும்னு சொன்னார். நீங்கள் அனுப்பின மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாவற்றிலும் முதல்ல இந்த குழந்தைகளுக்கான புத்தகத்தை எடுத்து இதை மேலும் டெவலப் பண்ணி இதை முதல் புத்தகமாக வெளியிடுவோம்னு சொன்னார். எனக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்புறம் திபாங்கர் முகர்ஜி என்ன சொன்னார், இதில் இந்த புத்தகத்தை, குழந்தைகளுக்காக நீங்கள் எழுதியிருக்கும் இந்த புத்தகத்தை முதல் புத்தகமாக வெளியிடுவோம், இதை வந்து நம்ம மேலும் டெவலப் பண்ணுவோம்னு சொன்னார். அதை தொடர்ந்து அவருடைய சீஃப் எடிட்டர் இந்திராணி கங்குலியும் இன்னொரு எடிட்டர் அந்த டயத்தில் இருந்தாங்க, ரீமா கார்கோஷ், எல்லோருமா சேர்ந்து இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படித்து என்னோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நிறையா நடந்தது. என்ன டிஸ்கஷன்ஸ்? பொதுவாக பிளாட் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ், ஸ்டோரி ஸ்ட்ரக்சர், இதெல்லாத்தை பற்றியும் டிஸ்கஷன்ஸ் நடக்கும், சண்டைகளும் நிறையா நடக்கும். லாங்குவேஜை பொறுத்தவரையில் என்னுடைய புத்தகத்தில் எந்த இஷ்யூவும் இருந்தது கிடையாது. டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் எழுதியிருக்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, முன்னாடி இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ், பின்னாடி இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ், புக்கு இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கசக்குமான ஹாப்பியாக உட்காந்து எழுதினேன். அதில் இது வேணும் அது வேண்டாம், அது இருக்கணுமா இதை சேர்க்கலாமே என்னும் டிஸ்கஷன்ஸும் சண்டைகளும் நிறைய எங்களுக்கு இடையே நடந்தது. ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியமான சண்டைகள், நல்லா இருந்தது, ஜாலியாக அந்த டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. ஆனால் இது எல்லாம் முடிஞ்சு புத்தகம் ஒரு நிலைக்கு ஜூன் நிறைவு வாரத்தில் வந்தது. என்னுடைய ரைட்டிங் ஸ்டைல் பார்த்தா முதல்ல எல்லாவற்றையும் கைப்பட, மேனுஸ்கிரிப்ட் லிட்ரலாக, மேனஸ்னா ஹேண்டு, ஸ்கிரிப்ட்னா எழுத்து, உங்களுக்கு தெரியும், லிட்ரலி என்னுடைய மேனுஸ்கிரிப்ட் கையால் தான் எழுதுவேன். அதற்கு பிறகு தான் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணும்பொழுது எனக்கு அதில் குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணுவேன், பெரும்பாலும் நிறைய எடிட்ஸ் இருக்காது. பேனாவை தூக்கி பேப்பரில் வச்சா எழுதிட்டே இருப்பேன். எனக்கு பென்சிலால் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த எடிட்ஸ் முடித்ததுக்கு பிறகு ஒரு சிங்கிள் அவுட் எடுப்பேன், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி ஸ்பைரல் பைண்ட் பண்ணி எடுத்து இதில் உட்காந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் பார்ப்பது ஒன்று, ஆனால் பிரிண்ட்டில் பார்க்கும்பொழுது அதில் தெரியாத சில விஷயங்கள் இதில் தெரியும். அந்த கரெக்ஷன்ஸை பண்ணிட்டு பிடிஎஃப்ஸ், எனக்கும் இந்திராணிக்கும் இடையே, அதுவும் குறிப்பாக ஜூனுடைய நிறைவில் அப் அண்ட் டவுன் அத்தனை பிடிஎஃப்ஸ் போயிட்டு வரும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சின்னதாக ஒரு கரெக்ஷன் தோணும். என்னுடைய இலக்கு அவா என்னென்னா, முடிந்த அளவுக்கு பிழையே இல்லாத ஒரு புத்தகத்தை வழங்கணும் என்பது தான். அவங்களும் இந்த பயணத்தில் என்னோட உடன் கொடுத்தாங்க. பிழையே இல்லாத என்றால் நம்ம கையில் என்ன இருக்குது? மொழி. மொழி வந்து சீராக இருக்கணும், கிராமரில் பிழைகள் இருக்கக்கூடாது, அழகான சொற்கள் பயன்படுத்தணும், ஒவ்வொரு வரியும் வதவதவதன்னு 8 பேஜுக்கு போகக்கூடாது, குட்டி வரிகள், மீடியம் லென்த் வரிகள், நீளமான வரிகள், இது எல்லாத்தையுமே அழகாக கலந்து
ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய பின்னணியும் ஸ்ட்ராங்காக அமைத்து சுவாரஸ்யமாக எழுதணும் என்பதே என்னுடைய இலக்கு. கிராமர் நம்ம கையில் இருக்குது, அது முடிந்த அளவுக்கு பிழையே இல்லாமல் தான் அந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. இது நடந்துட்டுருக்கும் நேரத்தில் இது குழந்தைகளுக்கான புத்தகம் என்பதனால இதில் ஸ்கெச்சஸ் இருக்கும், படங்கள் இருக்கும், அந்த படங்களையும் நான் தான் வரைஞ்சேன். இது மிகவும் சுவாரஸ்யமான, எனக்கு ரொம்ப பிடித்த வேலை. கதாபாத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்கெட்ச் இருக்கும், நிறைய இருக்காது ஆனால் ஓரளவுக்கு ஸ்கெச்சஸ் இருக்கும். இது ஓ இது இப்படி இவதா ஜோய். ஸோ இந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் எங்கே வரணும், இது இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்குமா, அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்குமா என்பது இதெல்லாம் டிஸ்கஷன்ஸும் போகும். அதெல்லாம் நடந்து முடிந்து புக்கு ஃபைனலைஸ் ஆகி டைப் செட் பண்ணி டைப் செட்டரால் பிரிண்டருக்கு அனுப்பப்படும், பிரிண்டர் பிரிண்ட் பண்ணி புக்கு கொடுப்பாங்க. எல்லாம் பிரமாதமாக இருக்கா? June 14th லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவும் பண்ணியாச்சு. இதை எங்கே லான்ச் பண்ணலாம், யாரெல்லாம் அதுக்கு வரணும் என்பது அடுத்த போஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஆனால் லான்ச் முடிவு செய்த கையோட இன்னொரு பிரமாதமான விஷயமும் நடந்தது. லான்ச்சோடு இணைந்து ஒரு ஒர்க் ஷாப்பும் செய்யலாம் என நான் லான்ச் செய்யும் இடத்தில் அந்த நபர்களோடு பேசும்பொழுது டிஸ்கஷனில் வெளிவந்தது. அப்போது எனக்கு உடனடியே புத்தகங்கள் தேவை. இப்போது உக்ரைனில் போர் நடக்குது, வேறொரு நாட்டில் தானே நடக்குது, இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு யாருமே அமைதியாக கையை கட்டிட்டு உட்காரல, எல்லோருமே இதை எதிர்த்து குரல் கொடுக்குறோம் தான் உலகெங்கும். ஏன்னா முதற்கண் நாகரிகத்தில் இவ்வளோ முன் வந்தாச்சு, இனி போரெல்லாம் இருக்கக்கூடாது, அது அசிங்கம், தவறு, நியாயமே கிடையாத ஒரு விஷயம். இப்படி எல்லோருமே குரல் கொடுப்பது ஒரு பக்கம், அங்கே நடக்கும் போர்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் பல பாதிப்புகள் பல இழப்புகள் இருக்குது. பிக் பிக்சர் எல்லாருக்கும் தெரியும், அவரவர் துறையில் நடக்கும் பிரச்சனைகள், இந்த போர்னால் நடக்கும் பிரச்சனைகள் அவரவருக்கு தெரியும். புத்தக துறையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? பிரிண்டிங் பேப்பர். ஏன்னா குறிப்பிட்ட சில பேப்பர்ஸ் புத்தகங்களுக்கு ரொம்ப அழகானவை. அங்கே நடக்கும் போர்னால் பேப்பர் சப்ளை இங்கே குன்றியது, வற்றியது. எங்களுக்கு பிடித்தமான பேப்பர் வரணும்னா அது சில வாரங்கள் ஆகும் என பப்ளிஷர் சொன்னார். ஏன்னா நாங்கள் முன்கூட்டியே இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா அது அழகாக இருக்கும். சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் படித்த இனட் பிளைட்டன்லாம் எவ்வளோ லைட்டாக இருக்கும், அது புத்தகம் குண்டாக இருக்கும், ஆனால் அப்படி ஒரு கையில் பிடிச்சோன்னா அதுக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேப்பர் தான் வேணும், அது கொஞ்சம் எல்லோஷாக இருக்கும், ஏன்னா படிக்க எளிதாக இருக்கும். ஆனால் அந்த பேப்பர் வர சில வாரங்கள் அச்சடிக்கும் இடமோ டெல்லியில் வேறு, அங்கே அவங்க அதை அச்சடித்து எனக்கு அனுப்புறதுக்குள்ளே குறைந்தது ஒரு மாதம் ஆகிடும். இதெல்லாம் நாங்கள் உணர்ந்தது July 1st. லான்ச் July 14th ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவோம், எப்பொழுதுமே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம எவ்வளவு தான் தயாராக இருந்தாலும் வரும். அதனால் சென்னையில் இருக்கிற ரத்னா ஆஃப்செட்டுக்கு போனேன். இது என்னுடைய ஃப்ரெண்ட், அவரும் வந்து ஒரு பப்ளிஷர் தான், சென்னை பேஸ்ட் பப்ளிஷர் அப்ராருன்ட்டு, அவர் ரத்னா பிரிண்டர்ஸோடைய காண்டாக்ட் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த பேப்பர் தான் வேணும்னு அவர் பேப்பர் நினச்சிருந்தேன் இல்லையா, அந்த பேப்பர் இவங்கக்கிட்ட கிடையாது. பெரும்பாலும் சவுத் இந்தியாவில் அது யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் இருப்பதிலேயே பெஸ்ட் பேப்பர், புக் பிரிண்டிங் பேப்பர் இது தானே சொல்லி இதில் எனக்கு சாம்பிள்ஸ் அச்சடித்து கொடுத்தாங்க. பப்ளிஷர் தீபாங்கர் முகர்ஜியோட ஷேர் பண்ணேன், இதில் எது வேணும்னு நாங்கள் தீர்மானித்து அவங்களுக்கு பிரிண்டிங் ஆர்டர் கோ அஹெட் கொடுத்தாச்சு. பிரிண்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் தெரியுமா? இப்படி தான். இப்படி பிரிண்ட் ஆகி எனக்கு லான்ச்சுக்கு தேவையான அளவுக்கு காப்பீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதுதான் வெளிவந்தது, என்னுடைய முதல் குழந்தை. இதையும் நான் தான் வரைஞ்சேன், ஆனால் கலரிஸ்ட் வந்து சாரிஷன் சொல்லிட்டு டெல்லி பேஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர், அவர் தான் வந்து
கலரிங் லேஅவுட் விஷுவல் கிராஃபிக் டிசைன் எல்லாம் இதுக்கு பண்ணது. லான்ச்சுக்கு ரத்னா ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்த காப்பீஸ். ஆனால் அந்த ஒரு மாத காலத்தில் டெல்லியில் தேவையான அளவுக்கு பேப்பரும் வந்து அச்சு மடிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் இருக்கும் புக் ஸ்டோர்ஸுக்கு, புத்தக கடைகளுக்கு பப்ளிஷர் அனுப்பி வச்சாச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்ஒர்க் வழியாக. அது மட்டும் இல்லாமல் amazon.com.in.co.uk-ல கிடைக்கும், readomania.com பப்ளிஷருடைய வெப்சைட்லேயும் கிடைக்கும், கிண்டில் ரீடர் இ ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. உங்களில் பலர் இதை படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் தான் இன்று நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நாளை குரல் முதலுடைய டீசர் வரும், அதை பாருங்கள். நாளை மறுநாள் இந்த கதை நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் இந்த கடந்த 2 மாதங்களாக என்ற இந்த பயணம் தொடரும். See you all again tomorrow. Take care. Ta-da, and have a brilliant day.